இன்னைக்கு ஒரு பொதுமக்களுக்கும் சரி, ஒரு நோயில் பாதிப்படைஞ்ச ஒரு மக்களுக்கும் சரி, இந்த ஒரு சொற்பொழிவு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சாதாரண பிரச்சனையாக கூட இருக்கலாம், ஆனால் உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு ஒரு அடிக்கடி தும்பல் வருது, உங்களுக்கு அந்த தும்பல் அடிக்கடி வருது, உங்களுக்கு எவ்வளோ உங்களுடைய வேலையில் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனால் அது ஒரு நோயாக கூட இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு தலைவலி, தீராத தலைவலி இருக்கும், சில பேருக்கு வந்து ஒரு உடல் பலகீனம், சோறு, அசதி இல்லை. இப்போ அவங்க போய் பல விதமான பரிசுத்தங்கள் செஞ்சுருப்பாங்க, தைராய்டு இருக்கான்னு செக் பண்ணியிருப்பாங்க, சில ஹார்மோன் குறைபாடு ஒன்றுமே இருக்காது, ஆனால் அவங்க உடம்பு வந்து ஒரு உற்சாகமாகவே இருக்காது, எப்போவுமே ஒரு சோர்வாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு உடல் பருமன் அதிகமாக இருக்கும், சக்கரை நோய் இருக்கும், ரத்த கொதிப்பு இருக்கும், ரத்த கொழுப்பு அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கும், மூட்டு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், சில உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பிரச்சனைகள், காது மூக்கு தொண்டைகள் பிரச்சனைகளோ, இல்லை அவங்களுக்கு இருதய பிரச்சனைகளோ, சில உறுப்புகளுடைய ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆர்கன் ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லுவோம், இது மாதிரி பலதரப்பட்ட நோய்கள் இருக்குது, அடிப்படை நோய்களாகவும் இருக்குது. இப்போ தூக்கமின்மைன்றது ஒரு நோயாக சொல்ல முடியுமா? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் நிறைய பேருக்கு ஒரு ஆழ்ந்த உறக்கமே வரதில்லை. சில பேர் எடை அதிகமாக இருக்கும்போது அவங்க தூக்கத்தில் நிறைய அவங்களுக்கு ஸ்னோரிங்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குரட்டை சத்தம் அதிகமாக இருக்கும், அது இன்னொருத்தரை பாதிக்கும், அவங்க கூட உறங்குறவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கும். இது சின்ன சின்ன பிரச்சனைங்க, ஸ்னோரிங், ஒரு சைனசைட்டிஸ், ஒரு ஹெட்ஏக்கு, மைக்ரெயின், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக உடல் ஆரோக்கியமாகவே இருக்கிறாங்க, அவங்க இன்னும் அவங்க உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியுமா? ஏன்னா எங்களோட ஏஎல்எம் ஆயுஷை நாங்கள் எப்படி வச்சுருக்குறோன்னா, ஹெல்த் அண்ட் வெல்னஸ், அதாவது ஒரு நோய் இருக்கிறவங்க நோயிலிருந்து விடுபடணும், ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க ஆரோக்கியத்தை அதிகரிக்கணும். எங்களுடைய அப்ரோச்சு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு நினைப்பாங்க, எனக்கு எந்த ஒரு மருந்துகளும் எடுக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலை, என்னோடய பரிசோதனைகள் எல்லாம் ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு வந்திருக்கு, ஆனால் எனக்கு நோயும் கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு கூட நாங்கள் அவங்கள வந்து முழுமையாக ஒரு பரிசீலனை செய்யும் போது அவங்களுக்கு சிறு சில சின்ன சின்ன குறைபாடுகளை கூட நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம். இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ஷன். இன்றைக்கி நம்மளோட ஹெல்த் தானேங்க நம்மளோட பிக்கஸ்ட்டு வெல்த்து, நம்ம உடல் ஆரோக்கியம் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய செல்வம்னே நம்ம சொல்லலாம் இல்லையா? ஆரோக்கியம் ஒரு முக்கியத்துக்கு நம்ம இடம் கொடுக்குறோம். இப்போ நிறைய பேர் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க, இது ஒரு பாரம்பரிய மருத்துவமா, இது என்ன மாதிரி இங்கே சிகிச்சைகள் கொடுக்குறாங்க, இங்கே கொடுக்கக்கூடிய சிகிச்சையில் என்ன மாதிரி ஒரு வழிகாட்டுதல் இருக்கும், அது கடினமாக இருக்குமா, நிறைய உணவு பழக்கங்களை மாற்றி கொடுப்பாங்களா, நிறைய உடற்பயிற்சி செய்ய சொல்லுவாங்களா, நிறைய பத்தி உணவுகள் கொடுப்பாங்களா, இவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு தூய்மையான மருந்துகளா, அந்த மருந்துகளில் வெளிப்படைத்தன்மை இருக்குமா, அதில் என்னென்னலாம் மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகளை ஒரு தயாரிக்கிற விதம் சுத்தமான வழிகளாக இருக்கா, அதில் எந்த ஒரு ரசாயனங்களும் சேர்க்கலையா, அது இயற்கை வழியில் தான் செய்கிறாங்களா, ஆர்கானிக்காக தான் இருக்கா, அதில் எந்த ஒரு மெட்டல்ஸும் இல்லையா, இந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பொதுமக்களிடையே ஒரு நிறைய ஐயங்கள் இருக்குது. ஏஎல்எம் ஆயுஷ் வந்து கண்டிப்பாக ஒரு சேவை மனப்பான்மை, கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முதன்மையான ஒரு சர்வீஸை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இதில் என்ன ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லையும் என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றது நம்ம உங்களுக்கு வெளிப்படையாக அப்ரோச் கொடுக்குறோம். திஸ் இஸ் நம்பர் ஒன். நம்பர் டூ, இந்த மருத்துவமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான மருத்துவம், ஃபங்க்ஷனல் மெடிசன் சொல்லுவோம். உங்களுடைய ஒரு இந்திய பாரம்பரிய மருத்துவத்தையும் ஒரு நவீன மருத்துவத்தையும் ஒன்று கலந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹர்ப்ஸ், நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் தூக்கம் வரணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் கொடுக்குற மருந்து தூக்கத்தை வர வைக்கிற மருந்து கிடையாது, இயற்கையாகவே தூக்கத்தை வர வைக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இங்கே கொடுக்கக்கூடிய அந்த ஃபுட் சேஞ்சஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். நீங்கள் இதெல்லாம் சாப்பிடவே கூடாதுன்றதை நாங்கள் குறைக்க சொல்லலாம், ஆனால் நிறுத்த சொல்ல மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற சிகிச்சை வழிமுறைகள் உங்களுடைய ஒரு சூழ்நிலையை நாங்கள் அறிஞ்சிக்கிட்டு தான் நாங்கள் எங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்குறோம். இங்கே கொடுக்கக்கூடிய வைத்தியங்கள், வழிமுறைகள், உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகள், சிகிச்சை வழிகாட்டுதல் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக சிறப்பானவையாக உங்களுக்கே எடுத்துக்கொள்கிற அளவுக்கு இருக்கும். அங்கே இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குழு பற்றி சொல்லணுன்னா பயங்கர தனிப்பட்ட ஒரு கவனங்கள், பர்சனலைஸ்ட் கேர். இன்றைக்கி இந்தியாவிலேயும் சர்வதேச அளவுலேயும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதையெல்லாம் நீங்கள் நேராக வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களால் இதெல்லாம் உணர முடியும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி இவ்வளோ சிறப்பான சேவைகளுமே எங்களோட ஏஎல்எம் ஆயுஷில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் ஆகக்கூடிய செலவினங்களை நாங்கள் நூற்று கணக்கில் வந்து ஆரம்பத்தில் சில
தம்பதிகளுக்கும் சில நோயாளிகளுக்கும் மக்களுக்கும் இது ஒரு போய் சேரணுன்றதுக்காக நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5000 ரூபாய் சிகிச்சைக்கு உண்டான ஒரு செலவு விலைகளை நாங்கள் 750 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் ஒழு பரிசோதனை, இதில் வந்து உங்கள் உடம்புல தலையிலிருந்து பாதம் இருக்கும், எங்கெங்கெல்லாம் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குது, நார் சத்து அதிகமாக இருக்குது, உங்களோட தசைகள் வந்து கூடுதலாக இருக்குது, எங்கே பலகீனமாக இருக்குது, உங்கள் உடம்புல நீர் சத்து எவ்வளோ இருக்குது, இதில் உங்கள் உடல் எந்த மாதிரியான உடலில் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய உடல் சுரபி நிலைகள் பார்த்திங்கன்னா, இந்த தைராய்டு சுரபின்னு சொல்லுவாங்க, இந்த லிவர் சுரபின்னு சொல்லுவாங்க, சில நேரங்களில் வந்து அட்ரினல் சுரபின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி உடம்பு 4 விதமான சுரபிகள் வழியாக வச்சு எந்த சுரபி உங்கள் உடம்புல அதிகமான செயல்படுது, அதனால் இருக்கக்கூடிய நலன் என்ன, அதில் இருக்கக்கூடிய பின்விளைவுகள் என்னன்றதை நாங்கள் கண்டறிஞ்சு அதுக்கேற்றவாறு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையில் உங்களுக்கு எப்படியாப்பட்ட நோயுமே இதிலேருந்து தீர்வு கிடைக்கும். இதுதான் ஏலம் அயுஷ்ல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இதையெல்லாம் இந்த ஹோல் பாடி ஸ்கேனு, இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு யோகா கவுன்சிலிங், டயட் கன்சல்டேஷன், ஒரு கன்சல்டேஷன், அது போக உங்களுக்கு மெடிசன்ஸ், பிளட் இவால்வேஷன், ஹோம் டெஸ்டிங், இதுக்காக இன்னொன்று வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு கிஃப்ட் பேக்கு கொடுக்குறோம். அந்த கிஃப்ட் பேக்கில் கொஞ்சம் ஆர்கானிக் ரைஸ், ஆர்கானிக் சால்ட், ஆர்கானிக் ஆயில், கொஞ்சம் ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ், இது எல்லாமே நம்ம ஃப்ளேவரை ஃபீல் பண்ணாததுனால தான் அதோடைய நலன் தெரியாமல் இருக்கிறோம். நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்திருக்கோம். இந்த எக்ஸ்ட்ரீமில் வந்து இதோடைய பெனிஃபிட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது யூ வில் ரிலீஷ் இட். இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வரவேற்பீங்க, நீங்கள் இதை கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை தெரிவிப்படுத்துவீங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு இதில் ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருக்குது. அதனால் ஏலம் ஆயுஷ் வந்து நீங்கள் நல்ல முழுமையாக ஒரு முழு கவனத்தோடு உங்களை ஈடுபடுத்தி எங்களுடைய ஒரு சிகிச்சை வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்க முடியும். எப்படியாப்பட்ட நோயாக இருக்கட்டும், அது ரொம்ப தீவிரமான ஒரு புற்றுநோயாக இருக்கட்டும், ஒரு உறுப்பே வந்து செயலற்று போனதாக இருக்கட்டும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எப்படியாப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல தீர்வு கிடைக்குன்றதில் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். இதை நீங்கள் எடுத்து முயற்சி செஞ்சு பாருங்கள்.